வணக்கம். இன்றைக்கி இந்த இன்குபேட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் இன்குபேட்டர் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் திரும்ப திரும்ப அந்த வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரே தடவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டா அவங்களா பார்த்துப்பாங்க அப்படின்றக்காக இந்த வீடியோ இப்போது ஆன் பண்ணுறேன். இது 80 முட்டை வச்சு வைக்கிற இன்குபேட்டர். இந்த சென்சார் இந்த மட்டத்தில் தான் இருக்கணும். ஒருவேளை ட்ராவலில் இங்கேருந்து பார்சலில் போகும்போது இது மேலேயோ இந்த மாதிரி இருந்தாவோ இல்லை கீழே ரொம்ப இறங்கி நிற்கவும் கூடாது. முட்டையே இருந்துச்சுன்னா முட்டையில் டச் பண்ணலாம், இல்லை அது கொஞ்சம் மேலே இருக்கலாம். இந்த அலுமினிய கம்பியில் படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஒவ்வொரு ரோவிலையும் 10 முட்டை வைக்கலாம், 8 இருக்கும், 80 முட்டை வைக்கலாம். இந்த கம்பி இது இந்த லிவர் வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த சைடு திரும்பியிருக்கணும், இல்லை இது அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த சைடு உள்பக்கமாக திரும்பியிருக்கணும். இடையில இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுக்கு திறன் குறையும், அடிக்கடி நீங்கள் இதை பார்த்துக்கணும். அடுத்து இந்த இதுலேயும் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்துக்கு இருக்கணும். இந்த அலுமினியம் பல்பில் இருக்கிற அலுமினியமில் டச் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஊற்ற முடியல அப்படின்னா குளுக்கோஸ் ட்ரிப் இருக்குல்ல அந்த வயரை வாங்கி நீங்கள் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு 6 ட்ராப்ஸ் விழுகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் தண்ணி பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை நீங்கள் மாற்றணும். இதுலேயும் தண்ணியை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கணும், ஆனால் இதில் அதிகமாக தண்ணி குறையாது, மெதுவாக கம்மியாக தான் ஆவியாகும். இதுவும் அதே மாதிரி தான், அந்த கடைசியில் இருக்கிறதும் இதுவும் ஒரே மாதிரி தான், தண்ணி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதில் இந்த தண்ணியில் நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு 1/2 கிராம் ஒரு தடவைக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த மெயின் ட்ரேயில் 18 நாள் வரைக்கும் வைக்கணும். அதாவது இந்த 80 முட்டைனா நீங்கள் ஒரே டைமில் 80 முட்டையை லோட் பண்ண வேண்டாம். அப்படி ஒரே தடவை நீங்கள் 80 முட்டையும் லோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேச்சரில் 50 முட்டை தான் வைக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படியே 50 லோட் பண்ணிங்கன்னா கூட முழுசாகவே வச்சிட்டிங்க அப்படின்னா 21 நாள் வரைக்கும் உங்களுக்கு உள்ளே தான் இருக்கும் முட்டை. அப்போது நீங்கள் வெளியில் கோழி அன்னைக்கு இப்போ இன்றைக்கி இன்குபேட்டரில் வச்சுருங்க, ஸோ நாளைக்கு இதுலேருந்து கோழி முட்டை எடுதுன்னா அந்த முட்டை 21 நாள் கழிச்சு தான் நீங்கள் உள்ளே வைப்பீங்க. அப்படி வைக்கும்போது அந்த முட்டையில் கருக்கூடுற தன்மை குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வார வாரம் இந்த இன்குபேட்டர் அப்படின்னா வாரம் ஒரு 30 முட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். 30 முட்டை இங்கே வர, 2வது வாரம், 3வது வாரம் வரும்போது அடுத்து கீழே கொண்டு வந்துடுவீங்க. இப்படி வார வாரம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு குஞ்சு பொறிப்பு திறன் நல்ல ரிசல்ட் இருக்கும், ஒரு 80% மேலே கிடைக்கும். மேலே வச்சிட்டிங்கன்னா அதாவது 18 நாள் கழிச்சு, வெயில் காலத்தில் 18 நாள் கழிச்சு இந்த ட்ரேயில் வைப்பீங்க, குளிர்காலம்னா 19 நாள் கழிச்சு. இதை கொஞ்சம் வெளில எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ட்ரே உள்ளே இருக்குது, அது வந்து தலையில் தான் கவுத்து இருக்குது. அதாவது இந்த ட்ரே வந்து இப்படி இல்லாமல் இப்படி தலையில் தான் இருக்குது. ஒரு ட்ரே இப்படி வச்சுட்டு இன்னொரு ட்ரே அந்த ட்ரே மேலே இப்படி வைக்கிறோம், இந்த ட்ரே மேலே இருக்குது. இது காரணம் பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கு கீழே இருந்தும் காற்று வரணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த ரெண்டு பல்பில் எந்த சைடில் பல்ப் இருக்கும் இந்த சைட்லேயும் பல்ப் இருக்கும், அந்த இதில் டச் ஆகிட்டால் அது உரிக்கிறோம். அதனால் அந்த பிளாஸ்டிக் வந்து அதில் டச் ஆகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த முட்டை எப்படி ரோல் ஆகுது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். சும்மா உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்காக இந்த முட்டையில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மேனுவலில் தான் மார்க் பண்ணணும் இந்த முட்டையை. இது கூர்மையான பகுதி, இந்த பகுதியை உள்பக்கம் இப்படி திருப்பி, அதே மாதிரி அந்த கடி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதையும் முட்டையும் இந்த மாதிரி இப்படி திருப்பிடணும். இப்போது இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த முட்டை எப்படி ரோல் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எக்ஸல் மாற்றி கொடுத்தேன், அது பார்த்திங்கன்னா 0 போயிட்டு அப்படியே நின்றுச்சு. இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுவாக மூவ் ஆகிக்கிறோம். இந்த டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக நல்லா குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருந்த இன்குபேட்டர் இப்போ ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதாவது குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், எல்லா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் கிடைக்காது. ஒருவேளை குளிர்காலத்தில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, வெயில் காலத்தில் இப்போ வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்படின்னா இந்த RLY அப்படின்ட்டு இருக்கும், அது அதுக்கு கீழே இருக்க பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு
அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு, அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன செட் பண்ணியிருக்கு அப்படின்ற பாயிண்ட் தெரிஞ்சிடும். டச் பண்ணிங்கன்னா 38.5, இது எல்லாத்துலேயும் 38.5 தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொன்றுலையும் மாறுபடலாம். அதனால் நீங்கள் இதில் இருக்க பாயிண்ட் அதே தான் செட் பண்ணணும் அப்படின்னு, உங்கள் எங்குப்பட்டிருக்கு என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் வெயில் காலத்தில் ஒரு 2 பாயிண்ட், இப்போ 2 அதை பிடிச்சிட்டு இது 2 தடவை கீழே அழுத்துனீங்க அப்படின்னா அது கீழே குறைஞ்சிரும். அதே இது 2 பாயிண்ட் ஏற்றணும் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னா, அது ஒரு உதாரணமாக இப்போ நார்மலாக 38.5 இருக்குன்னா ஒரு 2 பாயிண்ட் 2 ப்ரெஸ் மேலே பண்ணிங்கன்னா அப்புறம் கை எடுத்துட்டிங்கன்னா அதுவாக செட் ஆகிரும். இப்போ இந்த இங்கு போட்டது இதுதான் செட் பாயிண்ட்டு. நாங்கள் 2 நாளாக ஒரு பகல் ஒரு நைட்டு செக் பண்ணிவிட்டு இதுதான் சரியான அவரேஜாக இருக்குது அப்படின்ற டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து அது ரீச் ஆகிடுச்சு. அது ரீச் ஆகிருந்ததுனால உள்ளே வந்து ஆஃப் ஆகிடுச்சு, பல்பு எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் என்ன பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோமோ இப்போ 38.5 செட் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி போகக்கூடாது. பல்பு ஆஃப் ஆயிரும் 38.5 வந்து வந்தோடனே, ஆனால் ஆஃப் ஆனதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் 38.67 ஏறும், அந்த மாதிரி ஏறக்கூடாது. அது மதியானம் 12:00 ரெண்டு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஏதாவது ஏறுதாண்டு. அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா இது வந்து 38.0 வந்து ஆன் ஆயிரும், ஆனானதுக்கு பின்னாடி 37.9 அந்த மாதிரி கீழே போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி கீழே போகிறது காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கீழே பனி அதிகமாக விட்டுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கும். மேலே தகரம் சீட் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடாது, இடம் வைக்கிற இடம் வீட்டோட உள் பகுதியில் வைங்க. ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட் நல்லா ஓட விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முட்டையை வைங்க. நன்றி.